தமிழ் சினிமாவில் நைன்டிஸில் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஃபேவரட்டான ஹீரோயின்ஸில் ஒருத்தவங்களாக இருந்தவங்க தான் மீனா. குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமானவங்க தான் மீனா. அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயன் கமல்ஹாசன், தளபதி விஜய், தல அஜித்னு சொல்லிட்டு முன்னணி நடிகர்கள் கூட பேர் பண்ணி நடிச்சிருந்தாங்க. அழகும் திறமையும் நிறைஞ்சு மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதனால கண்ணழகி அப்படிங்கிற ஒரு பட்ட பேரும் அவங்களுக்கு இருக்குது. குறிப்பாக அன்புல ரஜினிகாந்த் படத்தில் வந்துட்டு குழந்தையாக ரொம்பவே வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க மீனா. அதுக்கப்புறமா எஜமான், முத்து, வீரா போன்ற படங்களில் ரஜினிக்கு ஜோடியாகவே நடித்தாங்க. தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக திகழ்ந்த மீனா பார்த்தீங்கன்னா 2009 தொழிலதிபர் வித்யாசாகர் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த தம்பதிகளுக்கு நயனிகா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. அட்லி இயக்கியிருந்த தெரி படத்தில் தளபதி விஜயோட மகளாக நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில். இது மட்டும் இல்லாமல் பாஸ்கர் ஒரு ராஸ்கல் அப்படிங்கிற படத்தில் அரவிந்த் சாமியோட மகளாகவும் நடிச்சிருந்தாங்க நயனிகா. மீனா தன்னோட கணவரோட பெங்களூருவில் வந்துட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. கடந்த வருஷம் மீனா மற்றும் அவங்களோட கணவர் வித்யாசாகர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இவங்க கொரோனாவிலிருந்து மீண்டிருந்தாலுமே அதிகம் பக்க விளைவுகளால் வந்து பாதிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வித்யாசாகர். நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டதால் அப்பப்போ சிகிச்சை பெற்று வந்திருந்தாரு. நுரையீரல் பாதிப்படையவே அதை மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாரு வித்யாசாகர். நுரையீரல் டோனருக்காக வந்துட்டு காத்துட்டு இருந்த சூழ்நிலையில மறுபடியும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. இதனால நுரையீரல் முற்றிலும் செயலிழந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்மோ சிகிச்சையிலும் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் எம்ஜிஎம் மருத்துவமனையில் ஒரு வாரம் சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவரோட உடல்நிலை மோசம் அடைஞ்சிருக்கு. அதனாலே சிகிச்சை பலனின்றி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேற்று இரவு காலமாயிருக்காரு வித்யாசாகர். தன்னோட இளம் வயதுலேயே தன் கணவரை இழந்திருக்காங்க நடிகை மீனா. முக்கியமாக நயனிகா தன் குழந்தை பருவத்தில் தன் தந்தையை இழந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இப்போ திரையுலகத்தில் உள்ள பிரபலங்கள், ரசிகர்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு இரங்கலை தெரிவிச்சிட்ருக்காங்க.